என்ன இது? நீ வெளியில போறியா? நான் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம். எங்க? நம்ம ரோஹித்தோட பெட்ரோல் பம்ப் பாக்க. சவிதா, அவ்வளவு தூரம் இருக்கிற அந்த காட்டுக்கு போய்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நைட்டு பூரா வண்டி ஓட்டி ரோஹித்தை அலகாபாத்ல கொண்டு விட்டீங்களே. ஜஸ்ட் 48 கிலோமீட்டர் தான். உங்க பையனை பார்க்க போக மாட்டீங்களா? அவனை பார்க்க வேண்டாமா? இதான் ஆன் த சைட், பெட்ரோல் பம்புக்காக கவர்மெண்ட் கொடுத்தது. வேணும் தான் அவங்க இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, அப்பதான் நீங்க அவங்க கிட்ட சண்டை போடுவீங்க, அதனால பிரச்சனை வரும். சவிதா, இது பாசிபிளே இல்ல. நீயே சொல்ல, இந்த காட்டுக்குள்ள பெட்ரோல் போட யார் வருவா? என்ன கஷ்டம் வந்தாலும் ரோஹித்துக்காக செய்யறோம். வாங்க. வீட்ல இருந்து 48 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஒரு முறை வந்து போறதுக்கு நாம அதுக்கு பக்கத்திலேயே வாடகைக்கு வீடு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டை விட்டுட்டு வந்துடலாம். நான் சொல்றேன், எவ்வளவு ஆசையா பார்த்து பார்த்து கட்டின வீடு. ரோஹித் நினைவா இருக்கிற அந்த வீட்டை விட்டுட்டு எப்படி வர்றது? இப்போ ரோஹித்தே அந்த வீட்டை விட்டு போயிட்டானே. அந்த வீட்டில் ரோஹித்தோட நினைவுகள் எவ்வளவோ இருக்கு. நினைவுகள் நம்ம மனசுல தான் இருக்கணும். 4 சுவத்துக்குள்ள இல்லை. சின்ன வயசு பெரிய மனசுமா, என் சர்வீஸ்ல எப்படி ஒரு கேப்டனை நான் பார்த்ததே இல்லை. உங்க மகன் ஒரு புலிமா,